வழக்கறிஞர்கள் சேமநல நிதிக்காக ஸ்டாம்ப் கட்டணம் உயர்வு. வழக்கறிஞர்கள் சேமநல நிதிக்கு வரும் தொகையை அதிகரிக்க ஸ்டாம்ப் கட்டணத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் பரிசீலித்து வருகிறது. இதற்காக வழக்கறிஞர் சங்கங்களுடனும் ஆலோசித்துள்ளது. தமிழ்நாடு வழக்கறிஞர் சேமநல நிதி திட்டத்தின் கீழ் நிதியம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. இதற்கு ஆண்டுதோறும் உதவித் தொகையாக 10 கோடி ரூபாயை அரசு வழங்குகிறது. நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் வக்காலத்தில் ஒட்டப்படும் ஸ்டாம்ப் விற்பனை வாயிலாக கிடைக்கும் வருவாயும் சேமநல நிதிக்கு வருகிறது. வழக்கறிஞர்கள் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பங்களுக்கு இந்த சேமநல நிதியில் இருந்துதான் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. உயிரிழப்புக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அதிமுக ஆட்சியில் 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் 2022 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. சேமநல நிதிக்கு அரசு வழங்கும் தொகையும் 8 கோடியில் இருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போதைய நிலையில் சேமநல நிதிக்கு ஆண்டுக்கு அரசு வழங்கும் 10 கோடி ரூபாயும் ஸ்டாம்ப் விற்பனை வாயிலாக 4.5 கோடி ரூபாயும் கிடைக்கிறது. வழக்கறிஞர்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்தால் உதவித்தொகை வழங்குவதில் பார் கவுன்சிலுக்கு சிரமம் ஏற்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவலின் போது 474 வழக்கறிஞர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்திற்கு வழங்க 35 கோடி ரூபாய் தேவைப்பட்டது. அப்போது நிரந்தர வைப்பு தொகையில் இருந்த 32 கோடி ரூபாயை எடுத்து பார் கவுன்சில் வழங்கியது. சராசரியாக ஆண்டிற்கு 300 உயிரிழப்பு ஏற்பட்டால் உதவித்தொகை வழங்க 30 கோடி ரூபாய் தேவைப்படும். அரசு வழங்கும் 10 கோடி ரூபாய் ஸ்டாம்ப் விற்பனை வாயிலாக கிடைக்கும் 4.5 கோடி ரூபாய் என வட்டியுடன் சேர்த்தால் மொத்தம் 15 கோடி ரூபாய் வருகிறது. எனவே பற்றாக்குறை 15 கோடி ரூபாயை எப்படி சமாளிப்பது என பார் கவுன்சில் உறுப்பினர்கள் கூடி ஆலோசித்தனர். கடைசியில் 30 ரூபாயாக உள்ள ஸ்டாம்ப் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தினால் 15 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என கருத்து தெரிவிக்கப்பட்டது. வழக்கறிஞர் சங்கங்களுடனும் பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார். விரைவில் பார் கவுன்சில் உறுப்பினர்கள் கூடி இந்த விஷயத்தில் இறுதி முடிவெடுக்க உள்ளனர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.